அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேஎஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவாய நமோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. பாருங்கள், இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம். சுபகிருத வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இன்று ஆடிப்பூரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம தினம் அபிட்ட நட்சத்திரம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக வருகின்றது. பாருங்கள், இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள். ஆடிப்பூர நன்னாளிலே நீங்கள் எண்ணுகின்ற காரியங்கள் நிறைவேறும். சுகமாக இருப்பீர்கள். மனதிலே ஒரு மகிழ்ச்சி தோன்றும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுவதற்கான காலகட்டங்கள் நடைபெறப் போகின்றது. முன்னோர்களுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். அற்புதமான ஒரு நாள் இந்த ஆடிப்பூர நன்னாளிலே முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள். அது உங்களை சிறப்பாக வழிநடத்திச் செல்லும். ரிஷபராசி அன்பர்களே, செல்வம் செல்வாக்கு புகழ் இவை அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே வியாபார லாபம், தொழில் லாபம், கிரக லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகும். மிகவும் சிறப்பான ஒரு நாள் இந்த நாளிலே. சுக்கிர பகவானுக்கு நீங்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதே நேரம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். இன்று ஆடிப்பூரம், அம்பாளுக்கு மஞ்சள் வஸ்திரம், கயறு, வளையல் இவைகளை வாங்கி கொடுங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பான ஒரு நாள். நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். நம்பிக்கை என்று சொன்னால் பட்ட கஷ்டங்களுக்கு விடுவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள் இந்த நாளிலே. நீங்கள் ஆடிப்பூரம் என்பதால் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள். மஞ்சக்கிழங்கு கயறு வாங்கி கொடுங்கள். அதே நேரத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள், சிறப்பான ஒரு நாள். ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் வெற்றி. புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தனலாபம் பெருகும். கடன்கள் அடையும். மகிழ்ச்சி உண்டாகும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். மிகவும் சிறப்பான ஒரு நாள் இந்த நாளிலே. அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள். மஞ்சள் கிழங்கு வாங்கி கொடுங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். சந்திரமூலீஸ்வரர் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள்.
சிம்மராசி அன்பர்களே, தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள், கவனமாக இருக்க வேண்டும். காரியத்தில் தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும், மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் யாருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தலைமை அதிகாரிகளுடன் கவனமாக பேச வேண்டும், பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள், கோதுமை தானம் செய்யுங்கள். ஆடி பூரம் என்பதால் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள், அது மிகவும் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், எண்ணுகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி வரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறீர்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எண்ணுகின்ற அத்தனை காரியங்களும் முயற்சிகளும் வெற்றியடையும், தனலாபம் பெருகும், மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று நீங்கள் பெருமாளுக்கு சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள், அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள், மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று தடை தாமதங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம், கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் திருவினையாக்கும், மனதை அலைவாயக்கூடாது. மனதிலே குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காரியங்களை சிறப்பாக நடத்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு வேலைகள் செய்ய வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்கள், மொச்சை தானமாக கொடுங்கள், அம்பாளுக்கு வளையல் மற்றும் கயறு மஞ்சள் இவைகளை வாங்கி கொடுங்கள். உங்கள் சோதனைகள் அத்தனையும் சாதனைகளாக மாறும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி, அனைத்திலும் தேர்ச்சி அடைவீர்கள். எண்ணுகின்ற காரியங்கள் வெற்றியடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். புதிய வியாபாரங்களை செய்ய முற்படுவீர்கள். ஒப்பந்தங்கள் கையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வீடுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். ஆடி பூரம் என்பதால் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள், மஞ்சள் கயறு வாங்கி கொடுங்கள். இது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பான முறையிலே வேலைகளை செய்வீர்கள். அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கும், அதனால் லாபங்கள் உண்டாகும். அலைச்சல் அதிகமாக இருக்கின்றதே என்று கவலைப்பட வேண்டாம், அதனால் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக உண்டு. நீங்கள் எண்ணுகின்ற அத்தனை காரியங்களும் ஜெயமாகும், வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். கூட்டு முயற்சிகள் உங்களுடைய வெற்றியை அழைத்துச் செல்லும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். அந்யோன்யம் அதிகரிக்கும், உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாளிலே நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் வாங்கி கொடுங்கள், கொண்டக்கடலை மாலை வாங்கி சாற்றுங்கள். அதே நேரத்தில் ஆடி பூரம் என்பதால் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள், அது மிகவும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினம் கவனமாக இருக்க வேண்டும். உடலிலே முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் முன்ஜாமீன் வழங்குதல் கூடாது. பேச்சிலே நிதானங்கள் இருக்க வேண்டும். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு என்பதை போல் மிகவும் கவனமாக பேசுங்கள், அது உங்களை கெட்ட பாதையில் இருந்து விலகி நல்ல பாதைக்கு உங்களை அழைத்துச் செல்லும். குடும்பத்திலே குழப்பங்கள் இருக்கும், கணவன் உயிருக்கு ஆபத்துகள் இருக்கக்கூடிய காலகட்டம், கவனமாக இருங்கள். நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், காக்கைக்கு அன்னம் விடுங்கள், ஆடி பூரம் என்பதால் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள், உங்களை அது நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும். கும்பராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பான ஒரு நாள். தொல்லைகள்
இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். எண்ணுகின்ற அத்தனை காரியங்களும் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். வீடு மனை மண்வாசல் வாங்குவதற்கான காலங்கள் உருவாகும். மிகவும் அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். காக்கைக்கு அன்னமிடுங்கள். ஆடி பூரம் என்பதால் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, ஆலய வழிபாடு உங்களை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள், குலதெய்வ வழிபாடு, ஆலய வழிபாடு, பக்தி வழிபாடு இவை இன்று நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் விலகி நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களுடன் பழக வேண்டும். நண்பர்களே உங்களுக்கு துரோகிகளாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். மிகுந்த கவனமாக இருங்கள். நல்லதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் வாங்கி கொடுங்கள். கொண்டக்கடலை மாலை வாங்கி சாற்றுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஆடி பூரம் என்பதால் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள். இவை அத்தனையும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களும் சகல சௌபாக்கியங்கள் பெற்று வாழ்வதற்காக அனுதினமும் நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சிவாய நமபோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் மீங்கில வேணிலும் மூசு வண்டரை புகையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று திருச்சிற்றம்பலம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு செல்வன் SHS சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.